ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்னோட பூஜை ரூம் ஆர்கனைசேஷன் தான் காட்ட போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் என்னோட பூஜை ரூமு. ஸோ நான் இப்படி தான் பூஜை ரூம் வச்சுருக்கேன். இதுதான் என்னோட பூஜை ரூமு. இங்கே பாருங்கள், நிறைய குட்டி குட்டி சாமி இருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் என்னோட துளசி மாடம், விளக்கேற்றி வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் கற்பூரவல்லியும் ஒரு ரோஸ் செடியும் வச்சுருக்கேன் இந்த இடத்துல. இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய வெத்தலை கொடி போகுது, பாருங்கள் சூப்பராக வருது. வெத்தலை கொடி இப்போ தான் போகுது, படர்ந்து வருது. ஸோ இதுதான் என்னோடய வெத்தலை கொடி. இது மூணும் வந்து நமக்கு ரொம்ப அவசியம். ஸோ இதுதான் என்னோடய துளசி மாடம். ஃபர்ஸ்ட் வந்து துளசி மாடம் பின்னாடி சைடு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்த க்ளோஸ் பண்ணிட்டு தான் சாமிக்கிட்ட விளக்கேற்றணும். ஸோ நான் இங்கே வந்து விளக்கேற்றிட்டேன். இப்போ இந்த சைட் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எப்பயுமே வந்து கொல்லப்பக்கட்டு வந்து விளக்க ஏற்றிட்டு நம்ம கதவை சாத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை ரூமில் விளக்கேற்றணும். ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் ஓப்பன் பண்ணேன். இப்போது நம்ம பூஜை ரூம் இது பார்க்கலாம். இப்போ பூஜை ரூம் சொன்னால் பூஜை ரூம் மட்டும் இல்லை. ஸோ ஸோ இதுதான் என்னோடய வாசல் படி. நான் வாசலில் வந்து ஒரு பவுல் வச்சு அதில் தண்ணி ஊற்றிட்டு குபேரர் விளக்கேற்றிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாசலில் வச்சிங்கன்னா இந்த குபேரர் விளக்கேற்றினீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ உங்களால் நீங்கள் வேறு விளக்கு ஏற்றிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இதுதான் குபேரர் விளக்கு சொல்லுவோம். ஸோ நின்று ஏரியும் ரொம்ப நல்லது, லக்ஷ்மி கடாசா இருக்கும் நமக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் என்னோடய வாசல். இங்கே ஒரு பிள்ளையார் வச்சுருக்கேன் ஈவினிங்கில் லைட் போடுறதுக்கு. ஸோ லைட் எரியுது. இங்கே ஒரு மாவிளை தோரணம் மாதிரி பெருமாள் ஃபோட்டோ, லக்ஷ்மி ஃபோட்டோ எல்லாம் வச்சு ஒரு தோரணம் தொங்க விட்டுருக்கேன். இந்த இது பாருங்கள், இது சும்மா நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போது ப்ளசண்ட்டாக இருக்கணும், அதுக்காக தான். ஸோ இங்கே கோலம் போட்டிருக்கேன். கோலம் போட்டு பக்கத்தில் வச்சுட்டு இதுதான் என்னோடய வீட்டு என்ட்ரன்ஸு. ஸோ நம்ம உள்ளே போகலாம் பூஜை ரூமுக்கு. ஸோ நம்ம இப்போது என்னோடய பூஜை ரூம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒரு பவுலில் வந்து பூ போட்டுட்டு விளக்கேற்றி வச்சுருக்கேன். இங்கே மேலே வந்து என்னோடய மாமனார் ஃபோட்டோ இருக்குது. ஸோ அவங்களுக்காக இந்த விளக்கேற்றி வச்சுருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் என்னோடய பூஜை ரூமு. இவங்க எல்லோரும் தான் எங்கள் வீட்டில் இருக்கிற சாமிங்க. ஸோ நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். நான் வந்து மூணு விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். ரெண்டு வந்து காமச்சியம்மன் விளக்கு, வெள்ளி விளக்கு. இன்னொன்று வந்து நான் குபேரர் விளக்கு மாதிரி ஏற்றிருக்கேன். இந்த விளக்கு வந்து எங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஏற்றுறது. ஸோ நம்ம டெய்லி குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாது. நாங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி தான் போக முடியும். அது கொஞ்சம் கிராமத்தில் உள்ளே இருக்குது. ஸோ அதனால் அவங்கள நினச்சி விளக்கு ஏற்றினா டெய்லி ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால் நான் குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு, ஸோ மூணு விளக்கு ஏற்றிருக்கேன். இங்கே பாருங்கள், இவங்க எல்லோரும் தான் அன்னபூரணி கோமாதாமையில் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு கோமாதான். இங்கே பாருங்கள், நம்ம எல்லா லக்ஷ்மியும் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு சாமி. உங்களுக்கு காட்டுறேன், இங்கே பாருங்கள். ஸோ எல்லா சைட்லேயும் லக்ஷ்மி இருக்கிற மாதிரி அவங்க அன்னபூர்ணியை நான் மேலே உட்கார வச்சுருக்கேன். ஸோ அன்னபூர்ண சாமியும் இது கோமாதா சிலை. இது நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இவங்க பிள்ளையார் சாமி அப்புறம் பெருமாள். இங்கே பாருங்கள், பிள்ளையார் சிலை வந்து நிறைய இருக்காங்க. குட்டி குட்டி சிலை, பித்தளை சிலை, அப்புறம் வந்து எல்லா சாமியும் இருக்காங்க. இவங்க பெருமாள், இவங்க ஒரு அன்னபூரணி. இவங்களுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அரிசி போட்டுட்டு அது மேலே காசு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மஞ்சள் கிழங்கு வச்சுருக்கேன். ஸோ நமக்கு அரிசி பருப்பு குறையக்கூடாது, அது மாதிரி செல்வம் காசும் குறையக்கூடாது, அதே மாதிரி நம்மளோட சுமங்கல் இதுவும் குறையக்கூடாது. ஸோ வீட்டில் இது மூணுமே கண்டிப்பாக வேணும் எல்லாருக்கும். அதனால இது மூணும் வச்சு நான் அது மேலே அன்னபூரணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இவங்க எல்லோரும் தான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சாமிங்க. இவங்க வந்து புன்னைநல்லூர் மாரியம்மன் தஞ்சாவூர் கோவிலில் இருக்கிறவங்க. ஸோ இவங்க பெருமாள். அப்புறம் மை ஃபேவரட் சாமி ஐயப்பன். சின்ன வயசுலேருந்து எனக்கு ஐயப்பன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்புறம் இவங்க பிள்ளையார் சாமி, அப்புறம் சாய்பாபா,
இந்த மணி பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோவிலேருந்து எடுத்துட்டு வந்தது, என் ஃபர்ஸ்ட் பேபி பிறக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இங்கே பாருங்கள், மணி அடித்து ஆடும். ஸோ இவங்க வந்து அப்போலேருந்து இருக்காங்க. அப்புறம் முருகன் சாமி, அப்புறம் இவங்க வந்து புதுக்கோட்டை புவனேஸ்வரி அம்மன். இவங்க தான் எங்கள் ஊர் காமாட்சி அம்மன். இவங்க வந்து பேராவர்ணி பக்கத்தில் செங்கமங்கலம்னு ஒரு கிராமம் இருக்குது. ஸோ அங்கே இருக்காங்க, அங்கே இருக்க அவங்க கோவில். நாங்கள் வருஷத்தில் ஒரு நாள் பொங்கலுக்கு முதல் நாள் போய் எல்லோரும் பொங்கல் வச்சுட்டு வருவோம். அப்புறம் நம்மளுக்கு ஏதாவது விசேஷம்னா ஃபர்ஸ்ட் அங்கே தான் போவோம். ஸோ அவங்கள நினச்சி தான் நான் இந்த விளக்கு ஏற்றிருக்கேன், குலதெய்வத்தை நினச்சி. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கும் ஃபேமிலி வைஸ் கும்பிட்றதுக்கு, சாமி எப்படி கும்பிடணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கும்பிடுங்க, யாரோடதும் ஃபாலோ பண்ண வேணாம். பட் சில டிப்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ குலதெய்வ சாமினா எல்லாருக்குமே குலதெய்வம் இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்கள நினச்சி ஒரு விளக்கு ஏற்றுறதுலாம் நம்ம தப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் யாராவது சொன்னால் எடுத்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு ஒரு விளக்கு தான் ஏற்றுவீங்கன்னா ஒரு விளக்கு ஏற்றினா போதும். எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு விளக்கு ஏற்றுறது தான் பழக்கம், ஒன்று ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நான் ரெண்டு விளக்கு வச்சுட்டு ஒன்று வந்து குலதெய்வத்துக்கு, இப்போது நான் வந்து புதுசாக ஏற்றுறேன். ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸாக தான் நான் இந்த குலதெய்வ சாமிக்கு ஏற்றுறேன். ஸோ அது ஒன்று ரொம்ப நல்லாயிருக்கு, கண்டிப்பாக ஏற்றி பாருங்கள். குலதெய்வத்தை எப்பயுமே ஃபர்ஸ்ட் கும்பிட்ருங்க. அடுத்தது தான் நம்ம மற்ற எல்லா சாமியுமே ஃபஸ்ட்டு நம்ம குலத்தை காக்கிற தெய்வத்தை கும்பிட்டுடணும். அப்புறமா உங்களுக்கு என்ன வந்து இஷ்ட கடவுளோ, ஸோ என்ன கடவுள் உங்களை ரொம்ப நீங்கள் வந்து விரும்பி கும்பிடுவீங்களோ அந்த மாதிரி பூஜை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை நினச்சி ஒரு பூ போட்டுட்டு ஒரு விளக்கேற்றிட்டு தென் அடுத்தது எல்லா சாமியுமே நீங்கள் கும்பிடலாம். ஸோ அதுதான் நமக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து நல்ல தினமும் நினச்சி கும்பிடுங்க. ஸோ நமக்கு வந்து ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும், வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். இந்த மாதிரி சாம்பிராணி போட்டோன்னா அதோடய ஸ்மெல் வந்து நமக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் என்னோடய பூஜை ரூமு. உங்கள் எல்லாருக்கும் என்னோடய பூஜை ரூம் வந்து ஆர்கனைசேஷன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.